தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அடையின் காரணமாக தமிழக அரசு சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது தொடர்ந்து கொரோனா பாதிப்பு குறைந்த நிலையில் பல்வேறு தளர்வுகள் அறிவித்தும் இ பாஸ் மற்றும் இ ரெஜிஸ்ட்ரேஷன் முறைகளை நீக்கம் செய்தும் தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது ஏதனைத் தொடர்ந்து கொடைக்கானலில் முதற்கட்டமாக கொரோனா விதிமுறைகளை பின்பற்றியும் அரசின் விதிமுறைகளுக்கு உட்படும் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பிரகன் பூங்கா ரோஜா பூங்கா செட்டியார் பூங்கா உள்ளிட்டவை திறக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் கண்டுகளிக்க அனுமதிக்கப்படும் என்று தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ஸ்ரீனிவாசன் கபில் தெரிவித்துள்ளார் இதனால் கொடைக்கானல் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட உள்ள விளையாட்டுத் தேடலை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் ஆதி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து முருகம்பாளையம் பகுதியில் உள்ள கழிவுநீர் பொது சுத்திகரிப்பு ஆலையை அமைச்சர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன் தற்போது திருப்பூர் மாநகரில் பெரும் பிரச்சனையாக இருக்கும் நொய்யலாறு ஆறு பரம்பிக்குளம் ஆகியவற்றை புனரமைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அது மட்டுமின்றி தொழிலதிபர்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த நொய்யல் ஆறு அதே போல பரம்பிக்குளம் ஆலியாறு பகுதியை சார்ந்த இந்த ஆறுகள் மாசுபடாமல் மீட்கின்ற நடவடிக்கைகளுக்கும் அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் மாசுபட்டிருக்கின்ற ஏரி குளங்களை புனரமைப்பதற்கும் மறுசுழற்சி கொண்டு வந்து அவற்றினை சீரமைப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அதே சூழ்நிலையில் தொழிலதிபர்கள் தொழிற்சாலை நடத்துகின்றவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற நடைமுறை சிக்கல்களையும் நாங்கள் கவனத்தில் கவனமாக நாங்கள் கேட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அடுத்த ஆலஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தனது மனைவி பதினேழு வயது மகள் மற்றும் பதினாறு வயது மகனுடன் வசித்து வருகிறார் கணவரின் உடல்நலம் பாதிப்படைந்த நிலையில் மனைவி காய்கறி வியாபாரம் செய்து குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார் இந்த நிலையில் மகளுக்கு திடீரென கடுமையான வயிற்று ஏற்பட்டதால் அவர் எருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி கர்ப்பமாக இருப்பதை கண்டு உடனடியாக குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் விரைந்து வந்த போலீசார் சிறுமியிடம் விசாரணை நடத்தினா் விசாரணையில் சிறுமியின் கர்ப்பத்திற்கு அவரது உடன்பிறந்த தம்பிதான் காரணம் என்றும் ஆன்லைன் வகுப்பிற்காக தாயார் வாகி கொடுத்த செல்போனில் தினமும் ஆபாச படம் பார்த்து வந்த அவன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தனது சகோதரியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சிறுவடை போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நெல்லை சிறார் பள்ளி சிறையில் அடைத்தனர் பின்னர் எட்டு மாத கிருப்பினியான அந்த சிறுமியை மருத்துவ சிகிச்சைக்காக ஆசரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பெருப்பஞ்சோலை மற்றும் பெரியக்கோம்பை கிராமங்களில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் தற்போது ஊரடங்கு காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன இதனால் மாணவ மாணவிகள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர் இந்த நிலையில் மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் மூலம் பாடம் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் பெருப்பஞ்சோலை மற்றும் பெரியக்கோம்பை சுற்றியுள்ள கிராமங்களில் செல்போன் டவர்கள் இல்லாததால் சிக்னல் கிடைக்காமல் கிராமப்புற மாணவ மாணவியர் அங்குள்ள உயரமான ஆலமரத்தில் ஏறி கிளைகளில் அமர்ந்து ஆன்லைன் வகுப்பில் பாடம் கற்று வருகின்றனா் உயிரை படையம் வைத்து உயரமான மரங்களில் ஏறி ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்பது மாணவ மாணவியரின் பெற்றோரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் அப்பகுதியில் செல்போன் டவர் வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஃபஸ்ட் இயர் இப்போ கொரோனா பீரியட்னால ஆன்லைன் கிளாஸ் தான் எல்லாத்துக்கும் டீச் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு எங்கள் கிராமத்தில் வந்து டவரே சுத்தமாக கிடைக்காது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னா நாங்கள் இங்கே ஒரு மரத்து மேலே தான் ஏறி அட்டன் பண்ணுவோம் ஸோ அதுவும் மழை மழை காலம் அந்த மாதிரி டைம்லலாம் வர முடியாது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் ஸோ அப்போ வந்து அட்டன்ஸ்லாம் எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் கிளாஸ் டீச் பண்ணுறது எல்லாமே அன்றைக்கி வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது கவர்மெண்ட் வந்து சீக்கிரத்துக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு டவர் போட்டு கொடுத்தா நான் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியுள்ள வேதாரண்யம் சாலையில் பைபாஸ் ரவுண்டடா அமைந்துள்ளது இந்த ரவுண்டடாவை இன்டிகா மாருதி ஆல்டோ இனோவா போன்ற உயரம் குறைந்த கார்கள் கடக்கும்போது எதிரே வரும் இருசக்கர வாகனங்கள் தெரிவதில்லை என்றும் இதனால் இப்பகுதியில் கார் இருசக்கர வாகன விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர் இந்த நிலையில் வேதாரண்யத்தில் இருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த விக்னேஷ் என்பவர் மீது ராமேஸ்வரத்தில் இருந்து பாண்டிச்சேரி நோக்கி சென்ற இனோவா கார் மோதியது இதில் விக்னேஷ் அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் தப்பினார் எனவே இப்பகுதியில் நெடுஞ்சாலைத் துறையினர் வேகத்தடை அமைத்து இரவில் ஒளிரும் விளக்குகள் அமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியடுத்த வேலஞ்சேரி பகுதி விவசாயிகள் பாசனத்திற்காக அங்குள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி மற்றும் மழைநீரை நம்பியுள்ளனர் இந்த நிலையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியின் மழைநீர் வரத்து கரை கரைப்பகுதியில் இருந்த ஏராளமான மரங்களை தனிநபர் ஒருவர் வேரோடு வெட்டி சாய்த்து ஏரி கால்வாய் கரைப்பகுதியை ஜேசிபி எந்திரம் மூலம் சமன் செய்து சாலை அமைத்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் கால்வாய் கரை பலவீனமடைந்துள்ளதாகவும் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழை பெய்தால் மழைநீர் கால்வாய் வழியாக ஏரிக்கு செல்லும் போது விவசாய நிலையங்களில் மழைநீர் புகுந்து பயிர்கள் மூழ்கும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சென்னை வேலச்சேரி டான்சி நகரை சேர்ந்த ஷியாம் பிரகாஷ் என்ற கல்லூரி மாணவரின் விலை உயர்ந்த கேட்டியம் பைக்கை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிலர் திருட முயற்சித்துள்ளனர் இதுகுறித்து ஷியாம் பிரகாஷ் வேலச்சேரி காவலியத்தில் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற கள்ளுக்கோட்டையைச் சேர்ந்த ரமேஷ் ஸ்ரீகாந்த் ரஞ்சித் குமார் என்ற மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து மூன்று இருசக்கர வாகனம் இரண்டாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் திருடிய இருசக்கர வாகனங்களை விற்று போதை மாத்திரைகள் ஊசிகளை வாங்கி அதனை போதைக்கு பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்துள்ளது இதையடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் தென்காசி பழைய அரசு மருத்துவமுறை அருகில் இருசக்கர வாகனத்தில் பாம்பு பதுங்கியிருப்பதாக தீயடைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயடைப்பு படை வீரர்கள் அலுவலர் ரமேஷ் மற்றும் பணியாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த சுமார் நான்கடி நீள நல்ல பாம்பை உயிருடன் பிடித்து காட்டுப்பகுதியில் விட்டனர் ஈரோடு மாவட்டம் எடுத்த திருவாச்சி கிராமத்தில் கீழ்பவாடி வாய்க்காலில் புதிதாக பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது கீழ்பவாடி பாசன திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இந்த பணிகளை தமிழக வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பெத்தாம்பாளையம் கீழ்பவாடி பிரதான வாய்க்காலில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலப்படியையும் பெத்தாம்பாளையம் கிராமத்திற்குட்பட்ட சூரியம்பாளையம் பகுதியில் புதிய பால அமைக்கும் பணிகளையும் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன் உட்பட பொதுப்படித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் துணைத்தலைவர் ஒ பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அதிமுகவிற்கு தலைமை தாங்க சசிகலா அவர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் அதிமுகவை வழிநடத்த வருகை தரும் தியாக தலைவி சின்னம்மா அவர்களே வருக என வரவேற்கிறோம் என்ற வாசகத்துடன் சுவரொட்டிகள் புட்டப்பட்டுள்ளன இதனால் பெரியகுளத்தில் அதிமுகவினரிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாமக்கல் சேலம் ஈரோடு கரூர் நீலகிரி திருப்பூர் கோவை உட்பட பதினோரு மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகமாக இருந்த காரணத்தினால் தளர்வுகள் அளிக்கப்படவில்லை தற்போது கொரோனா தொற்று குறைந்து வருவதால் பதினோரு மாவட்டங்களுக்கும் தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி பேருந்து போக்குவரத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து திருவாரூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து அறுபத்தி ஐந்து பேருந்துகள் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மார்க்கத்திற்கு இயக்கப்படுகிறது இதனிடையே திருவாரூர் அரசு பணிமனைகளில் உள்ள பேருந்துகள் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டன தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஸ்பீட் பெட்ரோல் விலை நூத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி நான்கு பைசாவிற்கும் டீசல் விலை தொன்னூற்றி ஆறு ரூபாய் பதினெட்டு பைசாவிற்கும் கொடைக்கானலில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்துள்ளன எனவே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த சின்னப்பேலக்கொண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுப்பிரமணி என்பவர் தனக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலத்தில் பசுமை குடில்கள் அமைத்து ஜிப்சோபிலா எனப்படும் பொக்கே பூக்களை சாகுபடி செய்து வருகிறார் இந்த பொக்கே செடிகள் நடவு செய்த அறுபது நாட்களில் பூக்க தொடங்குகிறது பூக்க தொடங்கிய பின்னர் தொடர்ந்து இருபது நாட்களுக்கு மலர்களை பறிக்கின்றனர் பின்னர் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இந்த பொக்கே மலர்கள் பூத்து அறுவடை செய்யப்படுகிறது தற்போது சந்தைகளில் ஒரு கட்டு பொக்கே பூக்கள் நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கொரோனா காலத்தில் ஏற்றுமதி இல்லாமல் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் தற்போது இந்த பொக்கே பூக்கள் செடிகளையும் அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த மணலூர் ஆற்றங்கரை தெருவை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் மர வியாபாரம் மற்றும் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் இவர் தனது குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டின் சுபநிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பதினான்கரை சவரன் தங்க நகைகள் மற்றும் மர வியாபாரத்திற்காக வைத்திருந்த நான்கு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் இதுகுறித்து ஐயப்பன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பூரில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உடல் ஊடமுற்றவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் மாநகர் தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஐநூறு குடும்பங்களுக்கு காய்கறி மளிகை மற்றும் அரிசி உள்ளிட்ட உணவு தொகுப்புகள் வழங்கப்பட்டன திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி பருத்தி பஞ்சு மறைமுக ஏலம் தொடங்கியது திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பருத்தி பஞ்சு ஒரு குவிண்டால் ஏழாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலை ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாய்க்கும் ஏலம் எடுக்கப்பட்டது இந்த ஆண்டு பருத்தி பஞ்சுக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி திருவாரூர் குழு செயலாளர் சரசு கூட கண்காணிப்பாளர் செந்தில் முருகன் மேற்பார்வையாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பருத்தி பஞ்சிய லாட் விவரம் மற்றும் வங்கிக் கணக்குகளை சரிபார்த்து விவசாயிகளுக்கான ரசீது வழங்கினா் அரியலூர் மாவட்ட மதிமுக செயற்குழு கூட்டம் அரியலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மதிமுக மாவட்ட செயலாளரும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினருமான சின்னப்பா கலந்து கொண்டு பேசினார் அப்போது வாக்களித்த பொதுமக்கள் மற்றும் வெற்றிக்காக உழைத்த அனைத்து கூட்டணி கட்சியினருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் மேலும் வாக்களித்த மக்களுக்கு என்றுமே நேர்மையாக இருப்பேன் என்றும் ஏழை மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பேன் என்றும் அவர் கூறினார் இதில் மதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை அதிகரித்து வருகிறது இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்து வருகிறது இந்நிலையில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் தாலமுத்து நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு பாடை கட்டி மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன எரிவாயு நூறு டீசல் விலை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முறை பெட்ரோல் டீசலுடைய விலைகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன அநேகமாக இந்தியாவில் எல்லா நகரங்களிலும் பெட்ரோலுடைய விலை நூறை தாண்டி விட்டது டீசலுடைய உரை நூறை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இப்போது சமையல் எரிவாயு விலையை ஆயிரத்தை நோக்கி நகர்த்துகிற வேலையை செய்கிறார்கள் எனவே நாட்டு மக்களுடைய நலனில் கொஞ்சமும் அக்கறையிட்ட வகையில் மத்திய அரசாங்கம் மேற்கொள்கிற இந்த நடவடிக்கைக்கு எதிராக அனைத்து பகுதி மக்களும் மிகப்பெரிய போராட்டங்களை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலத்துறையின் சார்பில் அறுநூற்று ஐம்பது பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இருபத்தி மூன்று மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு அடையாள அட்டை ரேஷன் அட்டை வழங்கும் நிகழ்வும் இருபத்தி ஐந்து பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்வும் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை மாவட்ட ஆட்சியர் கவிதாராமு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் வால்பாறை நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள மாரியம்மாள் என்ற எண்பத்தி ஐந்து வயது மூதாட்டி தனது குடும்பத்திற்கு போன் செய்து கடந்த ஐந்து நாட்களாக மதிய உணவு வழங்கவில்லை என்று கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து மாரியம்மாளின் உறவினர்களும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளும் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு வந்து மருத்துவரிடம் உணவு வழங்காதது குறித்து கேட்டுள்ளனர் மேலும் மூதாட்டின் உறவினர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வால்பாறை காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து கொரோனா நோயாளிகள் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்